சரி மனசியன்யத் வச்சசியன்யத் கர்மண்யன்யத் துராத்மனாம் மனசியேகம் வச்சசியேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம் கர்தோட நிறுத்தினோம் மாதா பித்ருபியாம்ல இருந்து ஆரம்பிக்கணும் மாதா பித்ருபியாம் ஜாமிவிஹி பிராத்ரா புத்திரேன பாரியையா துஹித்ரா தாசவர்க்கேண விவாதம் ந சமாச்சரே மாதா பித்ருபியாம் ஜாமிவிஹி பிராத்ரா புத்திரேன பாரியையா துஹித்ரா தாசவர்க்கேண விவாதம் ந சமாச்சரே யார் யாரோடெல்லாம் நம்ம வந்து ஒரு விவாதம் வச்சுக்கப்படாதுங்கிறதுக்கு சொல்றாரு இதுல ஏதாவது பாக்கி இருக்கான்னு ரொம்ப யோசிச்சு பார்த்தேன்னா மாதா பித்ருபியாம் அம்மாவோட விவாதம் பண்ணக்கூடாது பிதா அப்பாவோடையும் சண்டை வச்சு கூடாது விவாதம்னா இங்க வந்து எனி கான்ஃபரண்டேஷன் வேண்டாமே அப்படிங்கிறார் ஜாமி விஹி இன்லாஸ் ஜாமிங்கிறச்சு இப்ப ஜாமாதாங்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி ஜாமிங்கிறது ஆல் த இன்லா வர்க்கங்கள் எல்லாரையும் சொல்ற சம்பந்தி பேர் சம்பந்தி மனுஷாலோட வந்து விவாதம் வச்சு கூடாது பிராத்ரா அண்ணன் தம்பி புத்திரேன பிராத்ராங்கிறச்சு அப்ப சோதரேனங்கிறதுனால சோதரியும் உண்டான்னு தெரியல ஐ திங்க் மொத்தமா அது வந்து இட் இஸ் அ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் எனி சிப்ளிங் நினைக்கிறேன் அதனால பிராத்ரா சக விவாதம் நக்கு சமாச்சரியது அண்ணனோட புத்திரேன பிள்ளையோட கண்டிப்பா சண்டை இது நம்ம எந்த வாக்குவாதமும் வச்சுக்கூடாது மனைவியோட விச் இஸ் ஸ்பௌஸ் ஐ திங்க் ஹி இஸ் அட்வைசிங் எ மேன் அதனால வந்து இதெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் சோ பாரியையா துஹித்ரா பொண்ணோடையும் சண்டை வச்சு கூடாது தாசவர்க்கேன சர்வெண்ட்ஸ் எந்த ஒரு வேலைக்காரா கும்பல் இருந்தா அவளோடையும் வச்சு கூடாது இதுல வந்து குரு மாத்திரம்தான் வந்து அங்க போடல பார்த்தேன்னா எல்லாரையும் போட்டிருக்கா குருவோட நன்னா வாக்குவாதம் பண்ணலாம் ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் அந்த என்ன கேள்வி கேட்டு பதில் சொல்றதுதான் நம்ம வழக்கத்துல இருக்கிறது கேள்வி மித்திரமும் போடல வெரி குட் சோ மித்திரமும் இல்ல குருவும் இல்ல இங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடையும் நல்லா ஆர்கியூ பண்ணி நம்ம வி கேன் ஹாவ் அ பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் மாதிரி இல்லையா சோ அதுவும் பண்ணலாம் அதே சமயத்துல குருவோடையும் நம்ம வந்து கேள்வி கேட்கதான் குருவுக்கும் பதில் சொல்றணும்னு தோணும் அதுல வந்து ஏன்னா இவ்வளவுதான் இவாளுக்கு போறோம்னு நினைச்சிருப்பார் அவ கேள்வி கேட்க நமக்கு வந்து ஒரு ஓ இவ்வளவு தூரம் புரியறதா இவாளுக்கு சோ மேல இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தென் யூ கேன் ஸ்டார்ட் அன் ஆர்கியூமெண்ட் வித் குரு அதே ஃப்ரெண்ட்ஸோடையும் பண்ணலாம் இவாளெல்லாம் தப்பா நினைச்சுக்க மாட்டா உடனே கோச்சுட்டு சண்டை போட்டு நிக்க மாட்டா அதுக்காக மாதா பித்ருபியாம் ஜாமிபிஹி பிராத்ரா புத்திரேன பாரியையா துஹித்ரா தாசவர்க்கேண விவாதம் ந சமாச்சரே நெக்ஸ்ட் மாதா யஸ்ய கிரஹே நாஸ்தி பார்யா ச அப்ரியவாதினி அரண்யம் தேன கந்தவ்யம் யதா அரண்யம் ததா கிரஹம் யஸ்ய கிரஹே மாதா நாஸ்தி யார் வீட்ல அம்மா இல்லையோ பார்யா ச அப்ரியவாதினி பார்யா இந்த இடத்துல எஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த அவர்க்கம் போடவே கூடாது அது தப்பு அது ச அப்ரியவாதினி அவ்வளவுதான் இட் இஸ் அ சவர்ண தீர்க்க சந்தி அந்த சவர்ண தீர்க்க சந்திக்கெல்லாம் அந்த எஸ் போடணுங்கிற அவசியமே இல்லை இன்ஃபேக்ட் பூர்வரூப சந்தி வந்தா கூட உங்களுக்கு அந்த எஸ் வேண்டாம் அதாவது நதோஸ்மி அப்படின்னு இருந்ததுன்னா பிரணதோஸ்மி பிரணதோஸ்மிங்கிற இடத்துல யூஸ்வலி அந்த பிரணதஹா பிளஸ் அஸ்மிங்கிற இடத்துல ஓ போட்டு அதுக்கப்புறம் அந்த அ இருக்கிற மாதிரி ஒரு அவர்க்கம் போடுவோம் அதெல்லாம் அவசியமே இல்லை அவர்க்கம் சோ இந்த இடத்துல வந்து பாரியாச்ச அப்ரியவாதினி என் யாருடைய வீட்டில் எஸ்ய கிரகே மாதா நாஸ்தி அம்மா இல்லையோ பாரியாச்ச அப்ரியவாதினி வைஃப் இஸ் ஆல்சோ ஒரு பிரியமா பேசாதவள் ஷீ இஸ் என்ன சொல்றது ஸ்வீட் வேர்ட்ஸ் பேசுறது கிடையாதவ இப்ப பார்த்தாலும் ஒரு இதுவா கோபத்தோட பேசுறதோ இல்ல ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறது அந்த ஒரு ஆட்டிடியூட்ல இருக்கிறது அரண்யம் தேன கந்தவ்யம் கண்டிப்பா அந்த ஒரு பர்சன் வந்து எஸ்ய கிரகே தேன அந்த எஸ்யன முன்னாடி இருக்கிற லைனோட கனெக்ட் பண்ணிக்கணும் தேனங்கிறது சோ தேன அந்த மனிதனால் அரண்யம் கந்தவ்யம் காடானது செல்லப்பட வேண்டும் ஹி ஹாஸ் டு கோ டு தி ஃபாரஸ்ட் ஏன்னா யதா அரண்யம் ததா கிரகம் காடு எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு வந்து டிபிகல்டிஸ் போஸ்ட் பண்றதோ அதே அந்த அளவுக்கு நமக்கு வந்து வீடும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இட் வில் பி டிஃபிகல்ட் டு மேனேஜ் த ஹவுஸ் அதுக்கு காட்டுலயே இருந்துட்டு போகலாம் அட்லீஸ்ட் ஃப்ரீயாவது இருப்போம் நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் இன்னும் இதை விட இன்னும் பெட்டரா இருக்கும் அட்மாஸ்பியர் தனியா தனிமையில் இருக்கிறது எவ்வளவோ தேவலன்னு எடுத்துக்கலாம் ரெண்டு விதம் எதா அரண்யம் ததா கிரகம்ங்கிறத
ஜஸ்ட் இஸ் ஃபாரஸ்ட் அதே மாதிரி தான் வீடும் இருக்குங்கிறச்சு ஐதர் இட் இஸ் ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் லிவிங் இன் சச் அ ஹவுஸ் அதுக்கு இல்லைன்னா இட் இஸ் பெட்டர் டு பி அலோன் தென் லிவ் இன் அ ஹவுஸ் லைக் திஸ் அதுக்காக ரைட் சோ மாதா எஸ்ய கிரகே நாஸ்தி பார்யா ச அப்ரியவாதினி அரண்யம் தேன கந்தவ்யம் யதாரண்யம் ததா கிரகம் இந்த யதா அரண்யம்ங்கிற இடத்துலயும் அந்த அவர்க்கம் வேண்டாம் யதாரண்யம்னு அப்படியே இருக்கணும் ரெண்டாவது லைன்லயும் மாத்ருவத் பரதாரேஷு பரத்ரவியேஷு லோஷ்டவத் ஆத்மவத் சர்வபூதேஷு யஹ பஷ்யதி ச பண்டிதா யாரு ஒவ்வொன்னுத்துலயும் இப்படி பாக்குறானோ சஹ பண்டிதா யஹா பரதாரேஷு மாற்றான் மனைவியினிடத்தில் மாத்ருவது பஷ்யதி தன் தாய பாக்குற மாதிரி பாக்குறானோ மாற்றான் மனைவியினிடத்தில் சொன்ன இல்லையா தாராகாங்கிறது நித்திய பகுவச்சனம் அதனாலதான் பரதாரேஷு அப்படிங்கிற அதுக்குன்னு மத்தவாளுக்கு எக்கச்சக்க மனைவி இருந்தா அந்த மனைவிய பாக்குறாங்கிற மாதிரி இல்ல அது பரதாரேஷுங்கிறச்சு மாற்றானுடைய மனைவியிடம் அவ்வளவுதான் சிங்குலர் அது மீனிங் பட் நம்ம வந்து சம்ஸ்கிருதத்துல யூசேஜ் வந்து பகுவச்சனம் சோ யஹா எவன் ஒருவன் தி ஒன் ஹூ சீஸ் ஹிஸ் மதர் இன் எவ்ரிபடி எல்ஸ் வைஃப் சோ பரதாரேஷு மாற்றான் மனைவியினிடத்தில் மாத்ருவது பஷ்யதி தன் தந்தையை சே தாயினிடம் எவ்வாறு பார்க்கிறானோ அவ்வாறு பார்க்கிறான் பரத்ரவ்யேஷு மற்றவாளோட செல்வத்தை லோஷ்டவது லோஷ்டங்கிறதுக்கு நினைக்கிறேன் சப்தகல்பத்ருமத்துல முதல் டகாரம் தான் முதல் போடணும் சரி சோ லோஷ்டவது தான் அது மாத்ருவது பரதாரேஷு பரத்ரவ்யேஷு லோஷ்டவது ஒரு ஒரு தடவை நம்ம அந்த டாவை ஸ்ட்ரெஸ் பண்ணியே இத்தனை நாள் சொல்லி பழக்கம் ஆத்மவது சர்வபூதேஷு லோஷ்டம்ங்கிறது வந்து ஒரு மண் கிளாட் ஆஃப் இது மாதிரி மண் மண் போல மத்தவனுடைய செல்வங்களில் மண் போல ஒரு புத்தியை வைத்துக் கொண்டிருப்பவன் மண் போல பார்க்கிறான் அதுல ஒரு வேல்யூ பாக்குறது கிடையாது இதை எடுத்து நம்மளும் வந்து செலவழிக்கலாங்கிற ஒரு புத்தி வரக்கூடாது இன்னொருத்தனோட செல்வத்துல ஆத்மவத்து சர்வபூதேஷு எல்லா ஜந்துக்களிடத்திலும் ஆத்மவத்து தன்னிடத்துல நீ எப்படி பிஹேவ் பண்ணுவியோ அந்த மாதிரி மத்தவன் இடத்துலயும் பிஹேவ் பண்ணணும் அதுதான் அந்த வசுதெய்வ குடும்பகம்னுடைய அர்த்தமே அதுதான் என்டையர் வேர்ல்டு வந்து நீ ஒரு ஃபேமிலின்னு நினைச்சுக்கிறன்னா உன் ஃபேமிலிக்கு எப்படி நீ வந்து ஒரு கெடுதல் யோசிக்க மாட்டியோ அந்த மாதிரி இங்க இன்னும் ஒரு ஃபர்தர் லெவல் போறாரு ஆத்மவத்து சர்வபூதேஷு உனக்கு நீ எப்படி ஒரு கெடுதலை நீ பண்ணிக்க மாட்டியோ அந்த மாதிரி மாற்றானுக்கும் ஒரு கெடுதலை பண்ணக்கூடாது சர்வபூதேஷு எந்த ஒரு ஜந்துக்கும் அந்த மாதிரி ஒரு கெடுதலை பண்ணக்கூடாது சோ சர்வபூதேஷு ஆத்மவது யஹா பஷ்யதி ஒன் ஹூ சீஸ் ஹிம்செல்ஃப் இன் எவ்ரிபடி எல்ஸ் சஹா பண்டிதா அவன்தான் பண்டிதன் மாதேவ நெக்ஸ்ட் படிக்கலாமா மாத்ருவத் பரதேவ ரக்ஷதி பிதேவ ஹிதே நியுக்தே காந்தேவ ச அபிரமயதி அபரிய கேதம் லக்ஷ்மீம் தனோதி விதனோதி ச திக்ஷு கீர்த்திம் கிம் கிம் ந சாதயதி கல்பலதேவ வித்யா ஆமா கிம் கிம் ந சாதயதி அதை மாத்திக்கணும் கான் இருக்கு அந்த இடத்துல கிம் கிம் ந சாதயதி ஒரு ஒரு இதை பொறுத்து இருக்கு எடிஷனை பொறுத்து இருக்கு சில இடத்துல கிம் கிம்னு இருக்கும் நல்ல இட்ஸ் ஓகே சோ மாதே எல்லாத்தையும் கொடுக்கும் வித்யைங்கிறது ஒரு கல்பவ்ருக்ஷம் மாதிரி இருக்கு கல்பலதாங்கிறது கல்பவ்ருக்ஷம் சோ அந்த கல்பவ்ருக்ஷம் எப்படி அது கிட்டக்க போய் நம்ம என்ன கேட்டாலும் அது நமக்கு கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த வித்தைங்கிறது எதைதான் நமக்கு வந்து சாதிக்காது இட் கிவ்ஸ் இஸ் எவ்ரி திங் இல்லையா மாதேவ ரக்ஷதி மாதா இவ ரக்ஷதி தாயை போல ரட்சிக்கிறது இட் ப்ரொடெக்ட்ஸ் லைக் த மதர் பிதா இவ ஹிதே நியுங்தே ஹிதே நியுங்தேனா
ஹிதமான விஷயத்துல நம்மள வந்து போய் அது நியோஜயதி நம்மள வந்து தூண்டு வைக்கிறது இதமான விஷயத்துல கொண்டு போய் அது சேர்க்கிறதுங்கிறது லிட்ரல் மீனிங் அப்பா மாதிரி சோ தந்தைய போல நமக்கு வந்து ஹிதத்தை செய்கிறது காந்தா இவச்ச அபிரமயதி காந்தா இவ ஒரு பெண்ணு எவ்வாறு நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாளோ அது போல அபிரமயதி சந்தோஷப்படுத்துகிறது வித்தை சோ வித்தை வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்றதுன்னா கையில வித்தை இருந்ததுன்னா எங்க வேணாலும் போய் நம்ம சம்பாதிக்கலாங்கிற ஒரு ஆட்டிடியூட் அதனால மாதா இவ ரக்ஷதி அது இதத்தை கொடுக்கறதுன்னா அதுல இருந்து நம்ம நல்ல விஷயத்தை கத்துக்கிறோம் அதனால நமக்கு வந்து ஹிதம் அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியல் டு அஸ் அதே காந்தா இவ அபிரமயதி நமக்கு சந்தோஷம் வேணும்னா ரெண்டு காவியத்தை படிச்சோம்னா ஓஹோன்னு இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதனால காந்தா இவ அபிரமயதி அபனீய கேதம் அதுக்கு கேதம் அபனீய காந்தா இவ அபிரமயதி ஒரு பெண்ணை போல் கேதம் அபனீய துக்கத்தை போக்கி அபிரமயதி நம்மளை சந்தோஷப்படுத்துறது லக்ஷ்மீம் தனோதி செல்வத்தை விருத்தி செய்கிறது தனோதிங்கிறது அப்புறம் உபசர்க்கம் சேர்ந்தா எப்படி தாத்வர்த்தகா அந்யத்ர நீயத்தேங்கிறோம் அது மாதிரி இங்க தனோதினா ஜாஸ்தி பண்றது விருத்தி பண்றதுன்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம் அங்க வந்து திக்ஷு கீர்த்தின் விதனோத்தின்னு ஸ்ப்ரெட் பண்றது பிரசாரயதி நமக்கு வந்து ஒரு கீர்த்தியே எல்லா திக்குகளையும் திக்ஷு திக்ஷு விதனோதி திக்ஷுங்கிற வேர்டு எப்படி என்ன அந்தம் அது தெரியுமா சகாராந்தம் திஷ்ங்கிறது சகாராந்தம் அது அதனால எஸ் சோ அதுல இது சப்தமி பகுவச்சனம் திக்ஷுன்னு வரும் சரியா எல்லா திக்குகளிலும் கீர்த்தியும் கீர்த்தியை விதனோதி பரப்புகிறது கிம் கிம் நசாதயதி கல்பலதா இவ வித்யா வித்யாங்கிறது ஒரு கல்பலதாவை போல் இருக்கிறது மாதேவ ரக்ஷதி பிதேவ ஹிதே நியுங்க்தே காந்தேவச்சாபிரமயதி அபனீய கேதம் லக்ஷ்மீம் தனோதி விதனோதி ச திக்ஷு கீர்த்திம் கிம் கிம் நசாதயதி கல்பலதேவ வித்யா மாத்ரா சமம் நாஸ்தி சரீர போஷணம் சிந்தா சமம் நாஸ்தி சரீர சோஷணம் வாரியா சமம் நாஸ்தி சரீர தோஷணம் வித்யா சமம் நாஸ்தி சரீர பூஷணம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கியூட் கியூட்டா இருக்கு இந்த ஸ்லோகம் அம்மாவை போல மாத்ரா சமம் அம்மாவுக்கு நிகராக சரீர போஷணம் சரீரத்தை நமக்கு வந்து ஒரு போஷிக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது there is nobody other than liya ammava pole like the mother to nurture the body sharira poshanam shariratha vandu paathu paathu namakku vandu chaapadu kudukkuradhukkum idhukkum amma maadhiri kedaiyadhu amma ku equal orthar kedaiyadhu shariratha varuthi edukkuradhukku chintasamam naasti sharira shoshanam shoshanamna vandu vatta vekkiradhu nu artham nammala it makes our body fade liya பிசிக்கலாவும் சி சிந்தாங்கிறது மென்டல்னு நினைச்சுக்கிறோம் ஆனா ஹவு மச் அ மென்டல் ஸ்ட்ரெஸ் கேன் அஃபெக்ட் த பாடிங்கிறது இன்னைக்கு சயின்ஸ்ல பார்த்தாதான் தெரியும் பல பேர் எந்த ஒரு வியாதியை எடுத்தாலும் ஓ இட் இஸ் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் அப்படின்னு விடுவான் இட்ஸ் சோ ஈஸி டு ஜஸ்ட் புட் இட் இன் ஸ்ட்ரெஸ் இல்லையா அது வெறும் இல்ல சிந்தாசமம் சரீர சோஷணம் நாஸ்தி சிந்தைக்கு ஈக்குவலாக எதையோ பத்தி போட்டு உழண்டுண்டே இருக்கும்ல அந்த மனசுல போட்டு அதை குழப்பின்ண்டே இருக்கும் அதுதான் ஸ்ட்ரெஸ் சோ அந்த ஸ்ட்ரெஸ் மாதிரி ஒரு சரீரத்தை வருத்தி எடுக்கிறது ஒண்ணுமே கிடையாது பாரியா சமம் சரீர தோஷணம் நாஸ்தி சரீரத்தை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு மனைவியை ஸ்பௌஸ் மாதிரி யாரும் கிடையாது நமக்கு சரீர பூஷணம் வித்யாசமம் நாஸ்தி அதே சரீரத்துக்கு ஒரு அழகு அணிகலன்னுங்கிறது நமக்கு வந்து மத்த அலங்காரங்கள் கிடையாது சோ இதை இப்படியும் பாக்கலாம் சரீர போஷணம்ங்கிறச்சு மாத்ரா சமம் நாஸ்தின்னா எதை நம்ம வந்து விடுறோம் இங்க யாரு இல்ல அப்படின்னா சரீரத்துக்கு வந்து வெறும் சாப்பிடுறதுனால வந்து நமக்கு ஒரு இட் டசன்ட் நர்ச்சர் அவர் பாடி அது அம்மா பார்த்து பார்த்து கொடுக்கறதுங்கிறது வேற அது அந்த ஒரு மதர் டச் இல்லைன்னா யூ டோன்ட் நோ வெதர் யூ வில் பி ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி இன் த சேம் மேனர் அதனாலதான் மத்தவாளால அப்படியெல்லாம் ஒன்னும் பார்த்து பண்ணிட முடியாது சரீர சோஷணம்னா சாதாரண வியாதி வந்து வெறும்னா பாடியை அட்டாக் பண்றது கிடையாது எவ்ரி திங் இஸ் கனெக்டட் சைக்கலாஜிக்கலி நம்ம இதுல பார்த்தோம்னா ஆயுர்வேதத்துல மனசு வெறும் வந்து தாத்துக்களை மாத்திரம் அட்டாக் பண்றது கிடையாது மனசும் அதுல கனெக்ட் ஆயிருக்கு ஃபார் எவ்ரி திங் ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ என்னன்னு பாக்கணும் முதல்ல ஒரு வியாதிக்கு
வியாதியை நேர ட்ரீட் பண்ண முடியாது. அதனுடைய மூல காரணம் வந்து சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வியாதியே கரெக்ட் பண்ண முடியும். அதனால சிந்தாசமம் நாஸ்தி சரீர தோஷணம்ங்கிறது இஸ் நாட் காஸ்ட் பை எனி அதர் கிருமியினால வந்தது. அதனால வை இஸ் தட் ஈவன் அட்டாக்கிங் அஸ், இட் இஸ் பிகாஸ் தெர் இஸ் சம் அதர் இன்டர்னல் ப்ராப்ளம் தட் இஸ் ப்ராபப்ளி காசிங். அந்த ரூட் காஸ முதல்ல பார்க்கணுங்கிற பாரியாசமம் சரீர தோஷணம்னா நம்ம வந்து சரீரத்தை சந்தோஷப்படுத்துறது இஸ் நாட் தட். ஒரு மனைவி இருந்தா இன்னும் நல்ல நமக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். அதுதான் அகைன் ஐ திங்க் தி மைண்ட் இஸ் ஆல்சோ கனெக்டட் ஹியர்னு எனக்கு தோன்றது. சொல்லிட்டே போலாம். எனிவே சரீர பூஷணம்ங்கிறச்சே கை காலு கழுத்து இதெல்லாம் போட்டுக்கிறது வந்து நமக்கு ஆர்னமெண்ட் கிடையாது, வித்தை தான் நமக்கு வந்து ஒரு ஆர்னமெண்ட். சோ வித்யாசமம் சரீர பூஷணம் நாஸ்தி. ஓகே, மாத்ராசமம் நாஸ்தி சரீர போஷணம், சிந்தாசமம் நாஸ்தி சரீர சோஷணம், பாரியாசமம் நாஸ்தி சரீர தோஷணம், வித்யாசமம் நாஸ்தி சரீர பூஷணம். நெக்ஸ்ட். மித்ரம் ஸ்வச்சதயா ரிபும் நவபலைஹி லுப்தம் தனைஹி ஈஸ்வரம் காரியேண த்விஜம் ஆதரேண யுவதிம் பிரேம்னா சமைஹி பாந்தவான் அத்யுக்ரம் ஸ்துதிபிஹி குரும் பிரணதிபிஹி மூர்க்கம் கதாபிஹி புதம் வித்யாபிஹி ரசிகம் ரசேன சகலம் ஷீலேன குறியாத் வசம். ஒவ்வொன்னுத்துக்கும் வசப்படுத்துறதுக்கும் ஒவ்வொரு மெத்தடாலஜி கொடுத்திருக்காரு இல்ல. ஆனா நல்ல கேரக்டர் இருந்துருத்துன்னு எல்லாரையும் வசப்படுத்திடலாம், தன் வசப்படுத்திடலாம். யூ கேன் பிரிங் எவ்ரிபடி அண்டர் யுவர் கண்ட்ரோல் இஃப் யூ ஹாவ் அ வெரி குட் கேரக்டர். சோ சகலம் ஷீலேன, ஷீலேன நல்ல குட் கேரக்டர்னால சகலம் வசம் குறியாது. யூ கேன் பிரிங் எவ்ரி திங் அண்டர் யுவர் கண்ட்ரோல். மித்ரம், மித்ரனை எப்படி நண்பனை வந்து மித்ரம் ஸ்வச்சதையா ஏவ வசம் குறியாது. ஒரு ட்ரஸ்ட் ஸ்வச்சதான கிளென்லினஸ் இல்ல, இங்க ஹைஜீன் எடுத்துக்க கூடாது, கிளாரிட்டி ஆஃப் தாட், கிளாரிட்டி ஆஃப் மைண்ட். சோ விச் இஸ் யுவர் பீயிங் வெரி ஓபன் டு ஹிம். அந்த ட்ரஸ்ட் வர்தினஸ்னால நம்ம வந்து ஒரு மித்ரன் ஃப்ரெண்டை வந்து நம்ம வசீகரணம் பண்ண முடியும். ரிப்பும் நவ பலைகி, எதிரியா இருக்கிறவன் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஒரு யூத்ஃபுல்லா இருக்கிற வாரியர்ஸ். பலம்னா இங்க வந்து சேனா, ரத கஜ துரக பதாதி இந்த நாலுமே சேர்ந்துதான் பலம்ங்கிறது ஆர்மி. அந்த ஆர்மியில இருக்கிறது எதுவுமே கேடுத்தன்மையோட இருந்தார்னா அதை வச்சுட்டு நம்ம எதிரிய ஜெயிக்க முடியாது. அதனால எல்லாருமே அங்க யூத்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இருக்கிற ஆர்மியை வச்சுட்டுதான் ரிப்பும் எதிரியை வசப்படுத்த முடியும். லுப்தம், கிரீடியா இருக்கிற ஒரு பர்சனை தனைஹி பணத்தை காட்டி வசியப்படுத்திடலாம். யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து நம்ம வந்து தன் வசப்படுத்தணுங்கிறதுக்கு. ஈஸ்வரம் காரியேண, சத்காரியேனு சேர்த்துன்றாங்க, நல்ல காரியத்தினால ஈஸ்வரனையே நம்ம வந்து வசப்படுத்திடலாம். தானம், தானம் தியானம் எது வேணாலும், எந்த இதர் பர்சனல் காரியமா இருக்கலாம் இல்ல மற்றவாளுக்கு செய்யக்கூடிய ஒரு சத்காரியங்கள், அந்த காரியத்தினால ஒரு ஈஸ்வரனை பண்ணலாம். இதே இது நம்ம பரமேஸ்வரன் எடுத்துக்காட்டா கூட சாதாரண ஒரு பிரபு, ஒரு லார்ட், எனி சுவாமி, அவனை வந்து வசியப்படுத்தணும்னா ஒரு சர்வெண்டா இருக்கிறவன் சரியா காரியத்தை பண்ணான்னா, அவனுடைய வேலையை ஒழுங்கா பண்ணான்னா அவன் வந்து ஒரு பிரபுவை, ஒரு ஓவர் லார்ட வந்து வசப்படுத்த முடியும். த்விஜம் ஆதரேன, பிராமணன ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துட்டோம்னா ரெஸ்பெக்ட் காமிக்கிறதுக்குனால ஒரு பிராமணனை நம்ம வசப்படுத்தலாம், அவனுக்கு வேற எதுவும் வேண்டாம். யுவதிம் பிரேம்னா, பெண்ண வந்து ஒரு ஆசையினால ரொம்ப ஒரு கனிவிம்பம், ரொம்ப ஒரு அழகா அதை வந்து அவள்கிட்ட அப்ரோச் பண்ணி பேசினோம்னா இட் இஸ் ஈஸி டு பிரிங் அ கேர்ள் அண்டர் யுவர் கண்ட்ரோல்ல. கண்ட்ரோல்னு இல்லாட்டா இதெல்லாம் எதுக்குன்னா, கண்ட்ரோல்னா நம்ம வந்து ஆட்சி புரியறதுக்காகங்கிறதுக்கு இல்ல, ஒரு நம்ம சொன்ன பேச்சு கொஞ்சம் கேட்பாளோ இல்லையோ அதுக்காக, அவ்வளவுதான். சமைஹி பந்தவானு, பந்துக்களை வந்து எப்படி வசப்படுத்தணும்னா சமமா அவளை ட்ரீட் பண்ணணும், பை ட்ரீட்டிங் தம் ஈக்குவலி. துரியோதனன் ஒரு ஸ்டெப் மேல போவான், பந்துக்களை அப்படியே வந்து ஒரு ராஜ்யாதிபத்தியம் பான், அவளுக்கு வந்து ராஜா மாதிரி ட்ரீட் பண்ணுவான் அவளைம்பான் துரியோதனன். அனுஜீவி தன்னுடைய சர்வன்ஸ வந்து ஃப்ரெண்ட் மாதிரியும், ஃப்ரெண்ட வந்து பந்து மாதிரியும், பந்துக்களை வந்து ஒரு கிருதாதிபத்தியாமிவ சாது பந்து தாம் அப்படின்பான் கிராதார்ஜுனத்துல. அது மாதிரி பந்துக்களுக்கு வந்து ஈக்குவானமிட்டியோட ட்ரீட் பண்ணணும். அத்யுக்ரம், ரொம்பவும் ஒரு சண்டை பிரச்சண்டமா ஒருத்தன், ஃபியர்ஸ்ஃபுல்லா ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிதான், உன்னை போல உண்டான நாலு தடவை ஸ்தோத்திரம் பண்ணோன்னா அவன் தானா இறங்கி வந்துருவான்.
இல்ல பலராமருக்கு வந்து ஸ்துதி பிரியா அவர் பலராமன் வந்து ரொம்ப கோபத்தோட வந்தாருன்னா நாலு தடவை நீங்க தான் வசத்தி அப்படின்னு சொல்லிட்டோம்னா பலராமன் வந்து தன்னுடைய இதுல இருந்து அப்படியே இறங்கிடுவாராம். அதனால அத்தியுக்ரம் ஸ்துதி பிகி குரும் பிரணத்தி பிகி, நமஸ்காரம் பண்ணோம் குரு எல்லாத்தையும் மன்னிச்சிருவார். அவருக்கு ஒன்னும் மனசுலயே கிடையாது பெருசா. அதனால நமஸ்காரத்தினால நம்ம ஈஸியா அவரை அட்ராக்ட் பண்ணிடலாம். மூர்க்கம் கதாபிகி, மூர்க்கனுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதுக்கு வந்து நம்ம முன்ன பின்ன கண்ணு காது வச்சு ஒரு கதையா ஆக்கிதான் அவளுக்கு வந்து புரிய வைக்க முடியும். சாதாரணமா வந்து இத பண்ணு அப்படின்னா பண்ண மாட்டான். இது பாரு, நீ இது ஒருவேளை நீ இதை பண்ணன்னா இந்த மாதிரி நல்லது நடக்கும், ஆகையினால நீ பண்ணு, உனக்கு இந்த மாதிரி நல்லது வேணுமோ இல்லையோ. சி, யூ நீட் டு பில்ட் அப் ஃபார் சம்வன் ஹூ இஸ் அ ஃபூல். ஹி மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த அந்த ஒரு விஷயத்தினுடைய தன்மையை வந்து சடார்னு புரிஞ்சுக்க கூடிய ஒரு கேப்பபிலிட்டி கிடையாது அந்த பர்சன்ஸ்க்கு. அதனால கதாபிகி, ஒரு கதையை சொல்லி எதையோ ஒண்ணுத்த சொல்லி அவனை வந்து வசப்படுத்துறது. புதம் வித்யாபிகி, If he is an intelligent person, you show equal intelligence. அப்பதான் அவரை வந்து வசப்படுத்த முடியும். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்துதி, நமஸ்காரம், கதை, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஒரு புத்தசாலி. ரசிகம் ரசேன, ரசிக்க தெரிஞ்சவனுக்கு அழகான ஒரு எந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல அவன் ரசிக்கிறானோ ரசிகனா இருக்கானோ அதுல வசத்தியான ஒரு ரசத்தை காமிச்சு அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு இருக்கு. ஆனா ஒரே ஒரு கேரக்டர், குட் கேரக்டர்னு ஒண்ணு இருந்துருதுன்னா இதெல்லாம் இல்லாட்டா கூட என்னதான் இருந்தாலும் நல்லவாம அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அட்ராக்ட் ஆகிறோம் பாருங்க. அதனால அந்த நல்ல கேரக்டருங்கிறதே போறோம். தனித்தனியா யூ நீட் நாட் அப்ரோச் பீப்புள். மித்ரம் ஸ்வச்சதையா ரிபும் நவபலைஹி லுத்தம் தனைர் ஈஸ்வரம் காரியேண த்விஜம் ஆதரேண யுவதிம் பிரேம்னா சமைர் பாந்தவான் அத்யுக்ரம் ஸ்துதிபிஹி குரும் பிரணதிபிஹி மூர்க்கம் கதாபிஹி புதம் வித்யாபி ரசிகம் ரசேன சகலம் ஷீலேன குர்யாத் வசம். அந்த வித்யாபி ரசிகம்னு இருக்கு, நீங்க வந்து இதுல படிப்பேள், விசர்க சந்தியில படிப்பேள் மூணாவது செக்ஷன்ல. அதுல வந்து பின்னாடி ரகாரம் இருந்ததுன்னா முன்னாடி விசர்க்கம் லோபம் பண்ணி அந்த இதை வந்து தீர்க்கமாக்கிடணும். புனகா பிளஸ் ரமத்தேன்னு இருந்ததுன்னா புனாரமத்தேன்னு வரும். அதே போல இங்க வித்யாபிஹி ரசிகம்னு இருக்கு. அந்த ரகாரம் பின்னாடி இருக்கிறது, ரேபம் பின்னாடி இருக்கிறதுனால முன்னாடி அந்த ஈகாரத்தை தீர்க்கம் பண்ணி வித்யாபி ரசிகம்னு வரும். அது தவறுன்னு நினைச்சுட்டு அதை அடிச்சு விசர்க்கம் எல்லாம் போடாதீங்க. இட் இஸ் அ சந்தி அங்க. சோ வித்யாபிஹி பிளஸ் ரசிகம் பிகம்ஸ் வித்யாபி ரசிகம், அது சந்தி அங்க. சரியா? மூர்க்கா யத்ர ந பூஜ்யந்தே தான்யம் யத்ர சுமஞ்சிதம் தம்பத்யோ கலஹ நாஸ்தி தத்ர ஸ்ரீஹி ஸ்வயம் ஆகதா. ஸ்ரீஹி ஸ்வயம் ஆகதா, செல்வம் லக்ஷ்மிங்கிறவள் தானா வந்து சேருவோ. எங்க யத்ர மூர்க்காக ந பூஜ்யந்தே, மக்குகளை பூஜை பண்ணக்கூடாது. எந்த இடத்துல வந்து இவனுக்கு ஒண்ணும் தெரியல ஆனா நீ பொண்ண போல உண்டா அப்படின்னுட்டு ஒரு மக்க தூக்கி உக்காத்தி வைக்க கூடாது. அதனால எத்திர மூர்காக, வேர் ஃபூல்ஸ் ஆர் நாட் பீங் வர்ஷிப்ட். எத்திர தானியம் சுமஞ்சிதம், தானியம்ங்கிறத வந்து ஒரு குவிச்சு வச்சிருக்கோம், மஞ்சிதம்னா சேர்ந்து வச்சிருக்கு இன் ஹீப், சுமஞ்சிதம்னா நன்று நன்கு குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தானியத்தை செதறி அடிச்சிருந்தோம்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாத மாதிரி ஒரு தோணும். அதை வந்து சேர்த்து குவிச்சு ஒரு இடத்துல வச்சிருந்தோம்னா தான் அதுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்கறோம்னு அர்த்தம். சோ அந்த இடத்துல செல்வம்ங்கிறவ தானா வருவோம். ஜென்ரலி சொல்றோம்ல, இப்படி துணிமணி எல்லாம் வந்து செதறி போட்டு வைக்க கூடாது, அதை மடிச்சு கிடிச்சு ஓரமா வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு நம்மளுடைய சரௌண்டிங்ஸ நம்ம நீட்டா வச்சுட்டோம்னா தட் ஜஸ்ட் ஷோஸ் அவர் அட்டென்ஷன் டு டீடைல்ஸ். சோ தானா செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு ஆட்டிடியூட் நமக்கு வரும். அண்ட் செல்வம் தானா சேரவும் சேரும், பிகாஸ் வி வில் பே அட்டென்ஷன் டு all of these small details. Anala yatra engu dhanyam grains have been well heaped illaya su manchitam nanna adha vandu shegarichu vechirkomo dampatyoho kalahaha nasti dampadigalukku naduvula enga kalaham ingiradhu illiyo. Dampati ingra shabdam vandu nitya dvivachanam jayacha paticha dampati nu tu adu sendirukku samasama.
எப்படி இப்போ நம்ம வந்து மாதாச்ச பிதாச்ச பிதரவுன்னு ஏகசேஷம் சொல்றோமோ இல்லையோ, ஏகசேஷம்னா ஒரே ஒரு வேர்டு மாத்திரம் ரிமைன் ஆயிருக்கு. மாதாச்ச அம்மாவும் அப்பாவும் கரைச்சே மாதா பிதரவுன்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, பிதரவுன்னு ஒரே வேர்டா நின்னுடும். அதாவது வித்யார்த்திச்ச வித்யார்த்தினி ரெண்டுமே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ வித்யார்த்தினவுன்னு புல்லிங்கத்துல சொன்னா போறோம், ஜென்ரலி புல்லிங்கத்தை நம்ம வந்து ரீடைன் பண்ணிப்போம். இந்த இடத்துல வந்து ஜாயாச்ச பதிஹீச்ச தம்பதினு வேர்டே மாறிடுறது. சோ தம்பத்தியோகோ கலஹா நாஸ்தி, எங்கு எத்திர எங்கு தம்பதிகளுக்கு நடுவுல கணவன் மனைவிக்கு நடுவுல கலகம்ங்கிறது இல்லையோ, ஒருவேளை சண்டை வந்துருதுன்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்துருமோ டிவோர்ஸ்ல, அதனால எத்தனை எத்தனை ஸ்ரீஹி ஸ்வயம் ஆகதா, ஏராளமான செல்வம்ங்கிறது சேர்ந்து இருக்குமோ இல்லையோ. மூர்க்கா எத்தனை பூஜ்யந்தே தானியம் எத்திர சுமஞ்சிதம் தம்பத்தியோ கலகம் நாஸ்தி தத்ர ஸ்ரீஹி ஸ்வயம் ஆகதா. ஓ, அடுத்தது நீதி சதகத்துல இருந்து எடுத்திருக்காரு. ஆ, படிங்க. மௌனா மூகஹ பிரவச்சன பட்டுகு சாட்டுலஹ ஜல்பகஹவா திருஷ்டஹ பார்ஷ்வே வசதி ச ததா தூரதஸ்ச அப்ரகல்பஹ சாந்தியா வீரு யதி ந சஹதே பிராயஷஹ ந அபிஜாதஹ சேவாதர்மஹ பரமகஹனஹ யோகினாமபி அகம்யஹ. சேவாதர்மஹ, சேவைங்கிற ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, சேவை புரியறது மற்றவாளுக்கு அப்படிங்கிற தர்மம், அந்த டியூட்டி. பரமகஹனஹ, வெரி டிஃபிகல்ட் டு ட்ராவர்ஸ். கஹனஹாங்கிறது வந்து ரொம்ப டீப், அது வந்து யோகினாமபி அகம்யஹ, யோகிகளால கூட அதை பார்க்க முடியாதான், அத வந்து அறிஞ்சு கொள்ள முடியாது. அகம்யஹான இட் கேனாட் பி அச்சீவ்ட் ஈவன் பை யோகிஸ். அப்பேற்பட்ட ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டியூட்டி அது, அந்த சேவா தர்மஹாங்கிறது. ஏன் அவ்வளவு அதுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டிங்கிறாரு? ஈஸி தானே இன்னொருத்தரை சேவ் பண்ண சேர்த்து சர்வ் பண்றது அப்படின்னா, அதுக்கு ஒன்னா சொல்றாரு, வெறும் மௌனாத்து மூக்கஹா, மௌனமா இருந்தான்னா மூக்கஹா, பேச தெரியாது போல இருக்கு அவனுக்கு, அதனாலதான் குவைட்டா இருக்கான், இவனுக்கு வந்து வாய் பேசவே வராதோ என்னமோ அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டிடுவா மௌனாது. அப்புறம் பிரவச்சன பட்டுகு, ஒருவேளை அவன் வந்து பிரவச்சன பட்டுகு இல்ல, பேச நன்னா தெரியும், பட்டுகுன்னு எக்ஸ்பர்ட், இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் டாக்கிங் ஸ்பீச் அப்படிங்கறச்சு அவனுக்கு என்ன பட்டம் போடுறோம், ஹி இஸ் கால்ட் சாட்டுலகா இல்லைன்னா ஜல்பகா. சாட்டுலகான்னா ரொம்ப வாயாடியா இருக்கான், வாயாடுறான், ரொம்ப பேசுறான், இல்லைன்னா ஜல்பகஹானா ஒளர்றான், ஐதர் இஸ் பிளாபரிங்கிறது இல்லைன்னா ஓவர் டாக், ரொம்ப ஜாஸ்தி பேசுறான், கேர்லெஸ் இல்ல, எதர் சாட்டுலகா அல்லது ஜல்பகஹான்னுறோம், ஒளர்றாங்கிறோம். பார்ஷ்வே வசதி, கிட்டக்க வந்து நிக்கிறான் அப்படின்னா திருஷ்டக, ரொம்பதான் தைரியம் ஜாஸ்தி இவனுக்கு, வந்து பக்கத்துலயே நிக்கிறான், மேலேயே விழுந்துருவான் போல இருக்கே அப்படிம்போம், அந்த மாதிரி திருஷ்டக ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. தூரதாச்ச இல்ல, சரி ஒரு மரியாதைனால ரொம்ப தள்ளி நிக்கிறான்னா அப்ரகல்பா, பொழைச்சுக்க தெரியாது போல இருக்கு அவனுக்கு, பொழைக்க தெரியாதவனா இருக்கான், எங்கேயோ தள்ளி நிக்கிறான் பாரு, செத்த கிட்டக்க வந்தாதானே நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்ல முடியும் அவனுக்கு, எப்ப பார்த்தாலும் எங்கேயோ நின்று இருந்தான்னா சாமர்த்தியம் இல்ல போல இருக்கு அவனுக்கு அப்படிங்கிறோம். அப்ரகல்பா, ஒரு கேப்பபிலிட்டி இல்ல போல இருக்கு அவனுக்கு அப்படின்னு ஒதுக்கிடுவா. க்ஷாந்தியா, பொறுமையா இருக்கான்னு வச்சுக்கோங்க, பயந்தவன் கவர்ட் பீருஹு, க்ஷாந்தியா பொறுமையினால் அவனை பீருகுன்னு கூப்பிடுறோம். எதினா சகதே, ஒருவேளை பொறுத்துக்கவே முடியல எதையுமே, அவனுக்கு வந்து அந்த டாலரேட், இஃப் ஹி டஸ் நாட் டாலரேட் எனி திங், எதினா சகதே, அப்ப என்ன சொல்லுவான்னா, அவன் கொலம் அப்படி என்ன பண்றது, பிராயஷா பொதுவா ஜென் மேபி ஹி இஸ் நாட் ஆஃப் அ குட் இது ஆன்சிஸ்ட்ரி கிடையாது போல இருக்கு அவனுக்கு, ந அபிஜாதா நல்ல குலத்துல பிறக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தரும் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு பட்டத்தை கட்டிடுறாரு. மௌனாத் மூக்கஹா, மௌனமா இருந்தால் பேச தெரியாது, டம் பர்சன்ங்கிறோம். பிரவச்சன பட்டுகு, இஃப் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் ஸ்பீச், எதர் ரொம்ப வாயாடுறான் இல்லைன்னா ஒளர்றாங்கிறோம். பார்ஷ்வே வசதிச்ச, பக்கத்திலேயே நின்னான்னா திருஷ்டஹா, தைரியத்தோட இருக்கான் பாரு, is too the forth coming ah irukan forth coming ngaradha vida romba over ah avan vandu dhairyatha kaamikiraanganum oru seva puriyiravanukku ivlavu dhairyam koodadhu appdinu duratahacha apragalbaha dooramaa irundhaarna avanukku saamarthyam pattadhu
அதே க்ஷாந்தியா பொறுமையோட ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணனா பயந்தாங்குழிங்கிறோம். எதின சகதே பொறுத்துக்கலன்னா ந அபிஜாதக, கோலம் சரி கிடையாது, வளர்ப்பு சரியில்லை, அதனாலதான் இப்படி குதிக்கிறான், பொறுத்துக்கவே மாட்டேங்கிறான் எதையுமே அப்படின்னு ஒதுக்கிறான். ஆகையினால சேவா தர்மஹா, த டியூட்டி ஆஃப் சர்வீஸ்ங்கிறது பரம ககனஹா, எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு டிராவர்ஸ் ஈவன் பை யோகி இல்லையா. யோகி நாமப்பி அகம்யா மௌனான் மூகா பிரவச்சன பட்டு சாட்டுலோ ஜல்பகோவா திருஷ்ட பார்ஷ்வே வசதி ததா தூரத்த அப்ரகல்பா க்ஷாந்தியா பீரூர் யதி ந சகதே பிராயசோ நாபிஜாத சேவா தர்ம பரம ககனோ யோகி நாமப்பியகம்ய. சரியா, நெக்ஸ்ட். யதா சதுர்பிஹி புருஷஹ பரீக்ஷதே, கனகம் பரீக்ஷதே, மாதிகோ. யதா சதுர்பிஹி கனகம் பரீக்ஷதே நிகர்ஷண சேதன தாபதாரணை, ததா சதுர்பிஹி புருஷஹ பரீக்ஷதே ஸ்ருதேன சீலேன குலேன கர்மண. தங்கத்தை கொண்டு போய் ஒரு இவன்ட கொடுத்தோம்னா, தட்டாண்ட கொடுத்தோம்னா, நாலு விதமா அதை பரீட்சை பண்ணுவான். சோ யதா, எவ்வாறு கனகம் தங்கமானது சதுர்பிஹி பரீட்சியத்தை, சதுர்பிஹிங்கிறது என்ன, நான்கு விதங்கள், நிகர்ஷனம் உராய்தல், சேதனம் வெட்டுதல், தாப இதுல ஷூட்டுல காமிக்கிறது, அதுக்கப்புறம் தாடனம் அதை அடிச்சு பாக்குறது. சோ எவ்வளவு தூரம் அதுக்கு பிளெக்சிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத அடிச்சு பாப்பான். சோ அடிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஷூட்டுல காமிப்பான். அதுக்கப்புறம் வந்து சி நிகர்ஷனம்னா, முதல்ல ஒரு கட்டியை கொண்டு போய் கொடுத்தோம்னா அதை உறைஞ்சு பாக்குறது அந்த டச் ஸ்டோன்ல. சோ அது இது பண்ணி பார்த்தோம்னா தங்கமா இல்லையான்னு தெரியும். அடுத்தது அதை வெட்டுறது, வெட்டின உடனே உள்ளுக்குள்ள, இப்ப வெளியில மாத்திரம் வந்து ஒரு 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 1 இன்ச்சுக்கு தங்கத்தை போட்டுட்டோம், உள்ளுக்குள்ள வெறும் காப்பரை போட்டு வச்சிருந்தான்னா அப்போ எப்படி, அதனால அதை வெட்டி உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு பாக்குறது. சோ சேதனம். நெக்ஸ்ட் வந்து சில சமயம் உள்ளுக்குள்ள இருக்கிறதும் வந்து ஒரு தங்க கலர்ல இருந்ததுன்னா என்ன பண்றது, அந்த இடத்துல மாத்திரம் தேய்ச்சு பாக்குறது கஷ்டமா இருக்கலாம். சோ அதனால உருக்கி பாக்குறது, எத்தனை வந்து உள்ளுக்குள்ள சேதாரம் இருக்குன்னு, அதனால உருக்கிடுறது, அது தாபம். அதுக்கப்புறம் அதை ஃபிளாட் பண்றச்சு, அதுக்கு பிளெக்சிபிலிட்டி எப்படி இருக்கு. சோ கேரட், 24 கேரட்டா 22 கேரட்டா என்ன ஏதுன்னுட்டும் அதை பார்க்க முடியும். அதனால இந்த நாலு மெத்தடாலஜிஸ் வச்சுண்டு, நிகர்ஷண சேதன தாப தாடனைஹி இதி சதுர்பிஹி கனகம் பரீட்சதே, இந்த நான்கு முறைகளினால் கனகம் தங்கமானது எவ்வாறு பரீட்சப்படுத்தப்படுகிறதோ, ததா அதே போல புருஷா அபி, ஒரு புருஷனும் நான்கு முறையினால பரீட்சை பண்ணப்படுகிறான். என்னது, ஸ்ருதேன, அவனுடைய படிப்பு. ஸ்ருதம்னா கேட்டதில்ல, ஸ்ருதம்னா படிப்பு, என்ன படிச்சிருக்காங்கிறது. சீலம் கேரக்டர், சீலேன பரீட்சியதே, குலேன குலத்தினால பரீட்சைப்படுத்தப்படும். கர்மணா, இது எல்லாமே இருந்தா கூட செயல்ல, இஃப் இட் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் எனி ஆஃப் ஹிஸ் டீச்சிங் ஆர் கேரக்டர் ஆர் இது குலம், அப்புறம் பிரயோஜனம் கிடையாது. சோ அவனுடைய செயலும் முக்கியம், நல்ல படிப்பு, படிப்புனால வர்ற கேரக்டர், கேரக்டர் வந்து ரிஃப்ளெக்ட்ஸ் இஸ் குலம் அண்ட் அதனால பண்ணக்கூடிய செயல். சில சமயம் நம்ம வந்து தனித்தனியா கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி வச்சுருவோம். நம்ம படிக்கிறதுங்கிறது ஒண்ணு, அத்வைத்தம் படிப்பா, ஆனா நடந்துக்கிற விதம் அத்வைத்தமா இருக்காது. அதனால ஒவ்வொன்னு இல்ல, இதெல்லாம் தாண்டி பண்ணக்கூடிய செயல்ல அத்தனை ஒரு இது பொய் புனை சுருட்டு எல்லாம் இருக்கும். அதுல என்ன பண்றது, அதனால நாலு விதத்திலயும் நம்ம ஒரு மனுஷால பார்த்து பரீட்சை பண்ணணும். யதா சதுர்பிஹி கனகம் பரீட்சியதே நிகர்ஷண சேதன தாப தாடனைஹி ததா சதுர்பிஹ் புருஷ பரீட்சியதே ஸ்ருதேன சீலேன குலேன கர்மணா. யத் துஸ்தரம் யத் துராபம் யத் துர்கம் யச்ச துஷ்கரம் சர்வம் து தபசா சாத்யம் தபோஹி துரதிக்ரமம். உலகத்துல ஏதாவது நமக்கு வந்து தாண்ட முடியாது, அடைய முடியாது, ஒரு காங்கர் பண்ண முடியாது, இல்ல செய்ய முடியாதுன்னு செயல்கள் இருந்ததுன்னா தபஸ் பண்ணோம்னா எல்லாமே சாத்தியம். தபஸ்ங்கிறது ரெண்டு லெவல்ல எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து தபஹாங்கிறச்சு, அதுலயே நம்ம வந்து நிரந்தரமா இருந்துட்டு பண்ணக்கூடியது, பை பிராக்டிஸ் யூ கேன் அச்சீவ் எனி திங், அது ஒண்ணு. தபஸ்ங்கிறது ஆல்சோ மீன்ஸ் மந்திர ஜபங்கள். இந்த ஜபத்தை பண்ணோம்னா நமக்கு தபஸ்னால எதையுமே சாதிக்க முடியும், எவ்ரி திங் இஸ் அச்சீவபிள். சோ எது துஸ்தரம், துக்கேன தீரியதேவா த
தாண்டப்படுகிறது தீரியதே தாண்டப்படுகிறது துக்கேன தீரியதே கஷ்டப்பட்டு தான் அதை தாண்டணும் எந்த ஒரு டாஸ்க்கும் நம்ம வந்து எந்த ஒரு ப்ராஜெக்டோ எதுவோ எதுவா இருந்தாலும் உனக்கு நமக்கு வந்து இல்ல ஒரு துக்கம் இருக்கு அந்த துக்கத்தையே கடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடக்க வேண்டிய வஸ்துன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது தபசா சாத்தியம் தபஸ்னால நம்மளால சாதிக்க முடியும் எது துராபம் ஆப்தும் துக்கம் துக்கேன பிராப்தியதே அப்படிங்கறச்சு அதுவும் துராபம் எது கஷ்டப்பட்டுதான் அடையப்பட வேண்டுமோ துக்கேன எது கம்யதே இப்போ துர்கம்னா ஃபோர்ட்டுக்கு ஒரு வேர்டு அல்லது துர்கம்னா எதை நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்து ரீச் பண்ணணுமோ நமக்கு அடையறதுங்கிறது ஒண்ணு ஒரு ஆப்ஜெக்ட் அடையறதுங்கிறது ஒண்ணு கந்தவிய தேசம்ங்கிறது இருக்கும் இல்லையோ எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறோம் அதுவும் கஷ்டப்பட்டுதான் போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஆர் அட்டைனபிள் டிஃபிகல்ட் டு அட்டைன் அது துர்கம் எது துர்கம் தட் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அட்டைன் துஷ்கரம் துக்கேன கிரியதே எந்த ஒரு காரியமானது ரொம்ப கஷ்டப்பட்டுதான் செய்யணுமோ சர்வம் இது எல்லாமே தபசா சாத்தியம் தபசுனால அத அச்சீவ் பண்ண முடியும் ஆனால் தபஹாஹி துரதிக்ரமஹா தபஹாஹி துரதிக்ரமம் ஏன்னா தபஸ்ங்கிறது நபுன்சகலிங்கத்துல இருக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு காங்கர் தபஸ் ரொம்ப சுலபமா தபஸ்னால நம்ம எல்லாத்தையும் சாதிச்சுடலாங்கிறோம் ஆனா அந்த தபஸ்ங்கிறத முதல்ல பண்றதே கஷ்டம் இல்ல அண்ட் அதை மீறி இன்னொன்னு சம்திங் கேன் கான்கர் இட் அதாவது தபஸ்னால நம்ம வந்து ட்ரை பண்றத எப்படி சொல்றது இத ஒருத்தர் வந்து தபஸ்ல தபஸ்வியா ஒருத்தர் இருக்கான்னா அவளை காங்கர் பண்றதுங்கிறது கஷ்டம் கையில வந்து ஒரு மந்திர பலனோ இல்ல ஒரு தபஸினுடைய ஒரு எஃபெக்ட் இருக்கிறவாள்கிட்ட அவளை நம்ம ரொம்ப சுலபமா வந்து காங்கர் பண்றதுங்கிறது முடியாது வெரி டிஃபிகல்ட் டு டிஃபீட் தட் பர்சன் சோ தபஹா துரதிக்ரமம் தபஸ்ங்கிறது இஸ் நாட் அன்டிஃபீட்டட் எத் துஸ்தரம் எத் துராபம் எத் துர்கம் எச்ச துஷ்கரம் சர்வம் து தபசா சாத்தியம் தபோஹி துரதிக்ரமம் தோடு நிறுத்திப்போம் சரியா